வேலையை புதுசாக செய்கிறப்போ அந்த வேலையை எப்படி செய்யணும்னு யாராச்சும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே வேலையை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறப்போ ஈஸியாக செஞ்சிடுவீங்க. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி சொல்லித்தர முடியாது. அதுக்கு தான் கோடிங்னு ஒன்று வந்துச்சு. அந்த கோடிங் மூலியமாக என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கம்ப்யூட்டர் அந்த ஒர்க்கை பண்ணி அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மொத்தமே ரெண்டே லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஜீரோ, இன்னொன்று வந்து ஒன். நாம் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அதை ஜீரோ அண்ட் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கும். அந்த ஒர்க்கோட அவுட்புட்டும் ஜீரோ அண்ட் ஒன்னாக தான் இருக்கும். அந்த அவுட்புட்டை நமக்கு அனுப்புகிறப்போ நமக்கு புரியிற லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி அனுப்பும். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்தில் எல்லா கோடிங்கும் ஜீரோ அண்ட் ஒன்லேயே தான் எழுதுனாங்க. அதோட அவுட்புட்டும் ஜீரோ அண்ட் ஒன்லேயே தான் வந்துச்சு. அப்போலாம் கோடிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்டேட் ஆகி நமக்கு புரியுற மாதிரி எழுதின கோடிங் கம்பைலருங்கிற ஒன்று கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதோட அவுட்புட்டை நமக்கு புரியுற மாதிரி மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். ஏதாச்சும் ஒரு மிஷின் மனுஷ வேலையை குறைச்சி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தானாக ஒர்க் ஆச்சுன்னா அங்கே கண்டிப்பாக கோடிங் தேவைப்படும். ஒவ்வொரு ஆப்பு, வெப்பேஜு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்லாம் டிசைன் பண்ண இப்போலாம் கண்டிப்பாக கோடிங் வேணும். கோடிங் லாங்குவேஜ் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஃபெமிலியில் தெரிஞ்சோன்னா சிஇ, C++, ஜாவா, பைத்தான், அப்புறம் HTML, இதுதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரியும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக கோடிங் தேவைப்படும். அதாவது ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஇ, C++, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தேவைப்படும். அதே வெப்பேஜ் டிசைன் பண்ணோன்னா HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், SQL இந்த மாதிரி தேவைப்படும். அதுவே மைக்ரோ கண்ட்ரோலரு, மைக்ரோ ப்ராசஸர் இதுக்கெலாம் கோடிங் போடணும்னா சிஇ, C++, பைத்தான் இந்த மாதிரி தேவைப்படும். ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவைப்படும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ, என்ன அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சூட்டபிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்ஜினியரிங்கில் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் படிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கோடிங் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் படிக்காமல் புதுசாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் கோடிங் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணுமோ அதே மாதிரி தான் கோடிங்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் படிக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் கோடிங்கை மெமரைஸ் பண்ணி அப்படி எழுதுவாங்க. அதுக்கு பேர் கோடிங் இல்லை, தியரி. கோடிங் எழுதுறதுக்கு முக்கியமாக தேவையானது இமேஜினேஷன். ஃபஸ்ட்டு இன்புட் என்ன, அவுட்புட் எப்படி வருது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு தான் கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். கோடிங் எழுத எழுத ஒவ்வொரு லைனுக்கும் எந்த மாதிரி அவுட்புட் வரும், இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இமேஜினேஷன்லேயே தான் ஃபுல் கோடிங்கையும் எழுதி முடிக்கணும். ஒவ்வொரு கோடிங்கையும் எழுத இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்க்குமே கோடிங் வேணும். கோடிங் இல்லாமல் எதுவுமே ரன் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் கையில் இருக்கிற செல்ஃபோனு, லேப்டாப் ரன் ஆக ஓஎஸ் கோடிங் வேணும். அதே மாதிரி டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே ஒர்க் ஆக கண்டிப்பாக கோடிங் வேணும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைனா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை மைக்ரோ ப்ராசஸருக்கு உயிர் கொடுக்கறது இந்த கோடிங் தான். அந்த கோடிங் இல்லாமல் அது என்ன ஒர்க் பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியாது. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் வந்துருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னு என்ன? சின்ன சின்ன வேலையை செஞ்சால் அதுக்கு பேர் மைக்ரோ கண்ட்ரோலர். அதே எல்லா வேலையுமே ஒட்டுக்கா செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா டிஜிட்டல் வாட்ச். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டைம் டிஸ்பிளே பண்ணுவோம், அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவோம், டைம் அலாரம் செட் பண்ணுவோம். இதுதான் டிஜிட்டல் வாட்சில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். ஸோ இது ஒரு சின்ன வேலை, அதை செய்ய மைக்ரோ கண்ட்ரோலரே போடும். ஆனால் நம்ம லேப்டாப்பு, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வேலை சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதிலெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடிங்கை எப்படி மைக்ரோ கண்ட்ரோலரில் இல்லை மைக்ரோ ப்ராசஸரில் டம்ப் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணும்னு பார்த்தலாம். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஇ, C++ மோஸ்ட்லி தேவைப்படும். அப்புறம் மைக்ரோ ப்ராசஸருக்கு சிஇ, C++, பைத்தான் இதுதான் தேவைப்படும்.
ஒவ்வொரு விதமான மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர் வேணும். கோடிங் எழுதுறதுக்கு ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் தான் நம்ம கோடிங் எழுதுவோம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் மூலிமா எழுதின கோடிங்கை அதோட இன்டர்ஃபேஸ் மூலிமா கோடிங்கை டம்ப் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ்னால் ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டைரெக்டாக யூஎஸ்பி வழியாகவே கோடிங்கை டம்ப் பண்ணிடலாம். ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோலரை ஸ்பெஷலைஸ்டு போர்டு வழியாக தான் கோடிங் டம்ப் பண்ண முடியும். அது எப்படின்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை அந்த போர்டில் வச்சு அந்த போர்டை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி கோடிங்கை அந்த போர்டு வழியாக மைக்ரோ கண்ட்ரோலரில் டம்ப் பண்ணலாம். இப்போது அந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னா புதுசாக ஒரு கோடு எழுதி மறுபடியும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை இன்டர்ஃபேஸ் மூலிமா மறுபடியும் கோடை டம்ப் பண்ணுவோம். ஸோ அப்படி டம்ப் பண்ணுறப்போ பழைய கோடு எரேஸ் ஆகி புது கோடு உள்ளே ரைட் ஆயிடும். இதை தான் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புது கோடு எழுதி எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை மைக்ரோ ப்ராசஸரில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை இன்னும் எக்ஸாம்பிள் படி சொல்லப்போனால், நம்ம மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி புது கோடை நம்ம மொபைல் டேட்டா வழியாக டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராசஸரில் அப்லோட் பண்ணுற மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை மைக்ரோ ப்ராசஸரில் ஒர்க் பண்ணுறதுக்கு கோடிங் தேவைப்படும். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் எலக்ட்ரானிக்ஸை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கும் கோடிங் தெரிஞ்சுக்கணும். கோடிங்னால் என்ன, கோடிங்கை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.